நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-0300-300. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை கடந்த மாதம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அரசுக்கு எதிராக போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதும் அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் பேச்சுவார்த்தை தொடர்பாக தொழிலாளர் தனி இணை ஆணையர் முன்னிலையில் இன்று இந்த பேச்சுவார்த்தையானது துவங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இடம்பெற்றுள்ளது. சிஐடியு அதாவது சவுந்தரராஜன் அவரும் இங்கு வந்திருக்கிறார். சிஐடியு அப்புறம் ஏஐடியுசி எம்எல்எஃப் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். சென்னை எம்டிசி பேருந்து ஊழியர் சங்க நிர்வாகிகள், அரசு விரைவு போக்குவரத்து துறை ஊழியர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பதிவு பெற்ற போக்குவரத்து சங்க நிர்வாகிகள் என அனைவரும் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைக்கான முக்கிய காரணம் என்று பார்க்கும் பொழுது இதில் அகவிலைப்படை உயர்வு, ஒப்பந்த நிலுவைத் தொகை, கொரோனா காலத்தில் வந்து பணியாற்றிய போது அதுக்கான நிவாரண உதவிகள் இன்னும் பல்வேறு ஊழியர்களுக்கு வழங்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டம் வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சென்னை பல்லவன் இல்லம் முன்பு இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று இருந்த நிலையில் அரசுக்கு எதிராக இந்த மாதிரி ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் செயல்படக்கூடாது, அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகளே என்று வந்து இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கப்பட்டு அதுக்கான தீர்வுகளும் காணப்படும் என்று தொழிலாளர் தனியினை ஆணையர் தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் வந்து இவர்களின் அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதோ இல்லை என்றால் அவர்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றுதோ என்பது குறித்து போராட்ட முடிவில் தெரிய வரும். மோனிஷா,